ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். குருஜி நேரம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மதுரையிலிருந்து பேசுறோம், ஜெயச்சந்திரன். ஓகே சார், யாருக்கு சார் பார்க்க போறீங்க? எனக்கு தான் பார்க்க. எனக்கு தான். உங்களுக்கு தான் பார்க்க போறீங்களா? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 21/12/1964. 62 பிறந்த நேரம். 64 1964. 64 பிறந்த நேரம் சார். பிறந்த காலை 10 மணி. காலை 10 மணி. ராசி நட்சத்திரம்? கடகராசி. கடகராசி. பூச நட்சத்திரம்? பூச நட்சத்திரம் மகர லக்னம். மகர லக்னம். ஓகே சார், உங்களுக்கு என்ன சந்தேகமோ நம்மளுடைய குருஜி கிட்ட கேளுங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். என்ன என்ன கேக்கணும் குருஜி? ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க சொல்லுங்க ஐயா. நீங்க சொன்ன விதிகள் வந்து ஒரு 6 விதிகள் என் ஜாதகத்துல இருக்கு. 6 விதிகள் ஜாதகத்துல கரெக்டா இருக்கா? என்னுடைய ஜாதகத்துல நீங்க வளர்க்கறீங்க அப்படியே பொருந்துகிறது. இதை காட்டுறதுக்கு தான் டெல்லியில இருந்து வந்திருக்கிறேன்னு சொன்னார். நேற்று நடந்த சம்பவம் ராசி லக்னத்திற்கு 2 10 இடங்களோடு தொடர்பு, குருவும் சனியும் சுபத்துவமாக தொடர்பு கொண்டா பொய் சொல்லி பிழைக்கும் தொழில், வக்கீல். அப்படியே பொருந்தது அவங்க. இதுல ராசிக்கு 10 இடத்துல குரு இருக்கிறார். ராசிக்கு 2 இடத்துல சனி பார்க்கிறார். சொல்லுங்க. லக்னத்திற்கு 2 இடத்துல சனி இருந்து ராசிக்கு 2 இடத்தை பார்க்கிறார். லாயரா இருக்கிறீங்க. அடுத்து அடுத்து லக்னத்துக்கு 2 ராசிக்கு 7 8 சந்திரன் இருந்து கேந்திர ஆதிபத்திய தோஷம் நடந்து கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆமா, அது வந்து பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தேய்பிரையா இல்லாம அவர் வளர்பிரையா தான் எடுத்துக்கணும். 7 இடத்துல இருக்கிறதுனால அந்த அமைப்பு. என்ன கேக்கணும்? நவாம்சத்துல சுக்கிரன் வந்து நீச்சம் ஆயிட்டான். நீச்சமானதை விட ராகுவோட சேர்ந்து பாவத்துவமா இருக்கிறார். பாவத்துவமா இருக்காரு. அதனால சுக்கர திசையில கிடைச்ச அந்த இது பூரா போயிடும். அப்படியே காலியாகிறேன் திசை எண்டில் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி வந்து முழுக்க எடுத்துக்க முடியாது நீங்க. அதாவது சுக்கரன் வந்து நீச்சமானாலும் அதற்காக கிடைத்த கொடுத்த எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு போயிடுவார் அப்படின்றத நிச்சயமா சொல்ல முடியாது. 11 11 இடம்ன்றது ஒரு லாபஸ்தானம். என்ன இருந்தாலும் வந்து அவர் 5 குடியவராகி 5வீட்டையே பார்க்கிறார். அம்சத்தில் அவர் ராகுவோட சேர்ந்து பாபத்துவமா இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து சுக்கரதிசை முடியும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். சில நிலைகளில் சில சங்கடங்கள் இருந்து தான் தீரும். சரிங்க. சிம்மம் வந்து குரு பார்வையில் செவ்வாயை பார்க்கிறாரு. சரி மேடம். ஆமா, 12 இடத்த குரு பார்க்கிறாரு. ஆமா, அந்த மொதல் 7 டிகிரி பாக்கல. 24 டிகிரில இருந்து 7 டிகிரி 24 டிகிரில இருந்து குரு பாக்குறாரு. ஆமா, மொதல் 7 டிகிரிக்குள்ளதான் சூரியன் இருக்கு. ஆமா, நண்பர்கள் தங்களுக்குள் பார்த்துக் கொள்வது, தங்களுக்குள் கேந்திரங்கள் இருப்பது. குரு வந்து செவ்வாயவும் சூரியனையும் பார்ப்பது, குருவும் சந்திரனும் கேந்திரங்கள் இருக்கிறது உங்க ஜாதகத்துல மிகப்பெரிய யோகம். அதைத்தான் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்கள், தங்களுக்குள் கோணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி சனியும் சுக்கிரனும் தங்களுக்குள் கேந்திரங்களா இருக்கிறது மிகப்பெரிய யோகம். சனிக்கு 11வீட்டில் தான் அவருடைய நண்பரான இவர் இருக்கிறார். ஆக எந்த கிரகமுமே தங்களுக்குள், சூரியனையும் சந்திரனையும் தவிர சஷ்டாஷ்டக அமைப்புல நண்பர்கள் வேறு யாருமே இல்லை. ஒரு ராஜயோக ஜாதகத்துல இன்னொரு விதி சொல்றேன் கேளுங்க. இந்த விதியும் நான் அடிக்கடி சொல்றேன். ஒரு ராஜயோக ஜாதகத்துல சுக்கிரன் சனி புதன் இவர்கள் மூவரும் தங்களுக்குள் கேந்திர கோணங்களில் இருப்பார்கள். சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த நால்வரும் தங்களுக்குள் கேந்திர கோணங்களில் இருப்பாங்க. ராகு கேதுக்கள் 6 12 அச்சில் இருக்கும். இதுதான் ஒரு ராஜயோக ஜாதகம். ஒரு வாழ்க்கையில் ஜெயித்தவனாக இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஒரு பெரிய பணக்காரராக இருக்கட்டும், எல்லா வகையிலையும் சகல வகையிலையும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அமைப்பை கொண்டவர்கள் அத்தனை பேருடைய ஜாதகங்களையும் நான் சொல்லுகின்ற இந்த விதி 100க்கு 100% எப்படி
நான் வந்து உங்களுக்கு வழக்கறிஞருக்கு ஒரு விதி சொல்லி அதை நீங்க வழக்கறிஞர்னு பேசுனீங்களா? ஒரு 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 இந்த விதியை நான் சொன்னவனையே ஒரு 28 லாயர்கள் என்கிட்ட மொத்தமா வந்தாங்க. 28 பேர் இந்த வழக்கறிஞராகும் ஜாதக அமைப்புன்றதை ஜோதிடமனு மகா அற்புதம் கட்டுரைகளில் எழுதினேன். இந்த ஜோதிடமனு மகா அற்புதம் கட்டுரை அந்த 3 வாரம் 4 வாரம் வழக்கறிஞரை பத்தி எழுதி முடிச்சவனையே 28 லாயர்கள் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரே நேரத்தில் வந்து எனக்கு வந்து என்னுடைய ஆஃபீஸுக்கே வந்து இந்த மாதிரிங்க ஐயா நீங்க எழுதின அத்தனை இந்த இதில் வந்து நீங்க எழுதின விதிகள் வந்து எங்களுடைய 28 பேருடைய ஜாதகத்திலே நீங்க எழுதின நீங்க இப்போ சொன்ன மாதிரி இந்த ராசிக்கு 2 பத்தில் குரு சனி தொடர்பு கொள்வது வழக்கறிஞர் தொழில்ன்றது இருக்கிறது. அதனால தான் நாங்களே ஆச்சரியப்பட்டு ஒட்டுமொத்தமாக உங்களை பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே விதிகள் ஜோதிட விதிகள்ன்றது வந்து என்றைக்குமே மாறாது. அதை ஒளி அமைப்பாக சுபத்துவ பாவத்துவ தத்துவமாக அந்த ஒளி அமைப்பாக நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நேற்று உங்களுக்கு சொன்ன மாதிரி நேற்று வந்து வந்த ஒரு உச்ச நீதிமன்ற லாயர் கூட இதைத்தான் சொன்னார். உங்களை நான் டெல்லியிலிருந்து நேரில் வந்து பார்க்க வந்திருக்கிறதுக்கான காரணமே நீங்க சொன்ன அந்த விதி என்னுடைய ஜாதகத்தில் 100% பொருந்தி இருக்கிறது. என்னுடைய கூட பணியாற்றுகின்ற அத்தனை பேருடைய ஜாதகத்தையும் கேட்டு வாங்கி பார்த்தா இதே விதி இருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி வந்து ஒரு வின் தொலைக்காட்சியில் பொதுவான நிகழ்ச்சிகளில் நீங்க உங்க ஜாதகத்தை நீங்களே புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்து அதை இங்கே பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கிறது. ஆகவே இந்த இப்போ நான் சொல்ற விதி கூட உங்க ஜாதகத்தில் இல்லை இன்னொரு அமைப்பையும் சொல்கிறேன். குரு செவ்வாய் சூரியன், குரு வந்து 5ஆம் பார்வையாக செவ்வாயவும் 9ஆம் பார்வையாக சூரியனையும் பார்ப்பதும் அதாவது தங்களுக்குள் கோணங்களில் இருக்கிறதும் சூரியனும் மற்ற விஷயங்களும் நல்லா இருக்கிறதும் மற்றவங்களும் நல்லா இருக்கிற ஜாதகம். ஆகவே வந்து எல்லா வகையிலும் நன்றாக இருப்பீர்கள். சுக்கிரதசம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். வாழ்த்துக்கள்.